பர்வமங்கல்ிவே சர்வாரதகே சரண்ே திரும்பே கௌரி நாராயணி நமஸ்துதேம பாதிபதே ரே தெடுடைய சிவமே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலரத்னம் ஹகேஷர் வரக்கூடிய இருபத்தி நான்கு பௌர்ணமி அன்று துர்கா சப்தசதி பாராயணம் ராஜமாதங்கி மாதங்கி ஜபம் ரொம்ப விசேஷகரமாக நம்ம வந்து பண்ணுறோம் ராஜமாதங்கி மாதங்கி தொழிலுக்காக பண்ணக்கூடியது நிறைய பேர் இதில் பங்கேற்கிறது இருக்கீங்க உங்களுடைய பேர் நட்சத்திரம் அந்த பூஜையில் வந்து நீங்களும் சார் எனக்கு என்னுடைய பேருதில் இடம்பெறட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா பேர் சொல்லியிருக்கீங்க மற்றற்ற மகிழ்ச்சி செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு மாதம் கடந்து இன்னொரு மாதத்துக்கு வரும்போது எப்போவுமே நமக்கிட்ட இருக்கக்கூடிய கழிவுகள் போய் நல்லதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க வைகாசி போயாச்சு ஆணி மாதம் இன்றைக்கி ரெண்டாம் தேதியும் வந்தாச்சு அதை பஞ்சாங்க குறிப்புகளில் நம்ம பார்க்க போகிறோம் இன்னாக்கி ஆன்மீக டிப்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பொதுவாக சுவாமி படங்கள் வந்து சில பேர் கேட்குறதுண்டு சார் இந்த சந்தன குமம் டெய்லி வந்து இந்த பொட்டு வந்து மாற்றிகிட்டே இருக்குமா இல்லை வந்து நான் வந்து வாரத்துக்கு ஒருக்கா மாற்றினா போலும் அப்படின்னு கேட்பேன் பொதுவாக டெய்லி பார்த்துட்டு சுவாமிக்கு சந்தன குங்குமம் மாற்றணும் சந்தன குங்குமம் அந்த பொட்டு வச்சிருப்பேன் இல்லையா அதை டெய்லி மாற்றணும் மாற்றுறதான் ரொம்ப விசேஷம் ஒரு ஈரத்துணியில் விட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து சந்தன குங்குமம் மாற்றணும் முடியல நான் டெய்லி சுவாமி கும்பிட்டு போகிறேன் வார வாரம் பண்ணலாம்னா வியாழக்கிழமைனால் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த வெள்ளிக்கிழமை காற்றால அழகாக பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சரி இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் சுவாமி படத்துக்கு சந்தன குங்குமம் வைக்கிறக்குண்டான விசேஷத்தை பற்றி நம்ம பார்த்தோம் சரி இன்றைக்கி பார்த்துட்டோயில் அப்படின்னு சொன்னால் நேற்று நாம் கேட்ட கேள்விக்குண்டான அற்புதமான பதில் சிவபுராணத்தை ஏற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன் மாணிக்க வாசக சுவாமிகள் நிறையா பேர் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டிருந்தேன் சரி இன்னைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டுலன்னா சுக்கரனுக்கு உண்டான ஸ்தலம் நவகிரக ஸ்தலத்தில் சுக்கர பகவானுக்கு உண்டான ஸ்தலம் அதற்குண்டான பேர் என்ன இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க நாளைக்கு உண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க என்றைக்குமே நம்ம வந்து நிறையா விஷயங்கள் பார்த்துட்டேன்னா மற்றவங்ககிட்ட சஜஷன் கேட்டுகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு பெரிய குழப்பங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு டிராயிங் வரையக்கூடிய ஒரு நபர் அவருக்கு பெரிய மன குழப்பங்கள் இருந்துகிட்டே இருந்து நேராக அவர் குரு விட்ட போகிறார் குருவே எனக்கு எல்லாரும் எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு ரொம்ப மனசு குழப்பமாகவே இருக்கேன் அட்வைஸ் 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 கேட்டாலே எனக்கு தலையெல்லாம் சுற்றுறது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு உடனே அவர் குரு சொன்னாராம் சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத நான் ஒன்று சொல்கிறேன் நான் ஒரு ஆர்ட் வந்து உனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்ட் ரொம்ப பிடிச்ச ஆர்ட் நீ வரேன் அப்படின்னாராம் சரின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்ச ஆர்ட்டை ஒன்று வரைஞ்சாரான் வரைஞ்சி கொண்டு போய் இதை நீ வந்து ஒரு ரோட்டின் மூணு முக்கு கிட்டே வச்சுட்டு இதில் ஏதாவது குறை இருந்தால் சொல்லவும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் எழுதி கீழே எழுதிட்டு இதில் ஏதாவது குறை இருந்தால் சொல்லவும் அப்படி கீழே பேப்பரில் இந்த பேப்பரில் எழுதுவும்னு சொல்லிட்டு போயிடு அப்படின்னா காலையில் போயிட்டு சாயந்தரம் வரும்போது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பேப்பரே நிறஞ்சு போகிற அளவுக்கு நிறையா குறைகள் நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க உடனே அவர் வந்து பார்த்தீங்களா இன்றைக்கும் பாருங்கள் நிறையா பேர் அட்வைஸ் பண்ணியிருக்கா இதுதான் என் லைஃப்பில் நான் ரொம்ப பிடிச்சி வரைஞ்ச எனக்கு ரொம்ப பிடிச்சி வரைஞ்ச போட்டு இவ்வளோ பேர் அட்வைஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னேன் சரி திருப்பியும் இதே இதை திருப்பி வர இன்னொரு வர அப்படின்னுறான் திருப்பி இதே மாதிரி இன்னொன்று வரைஞ்சரான் வரைஞ்சி இதே கொண்டு போய் அதே இடத்துல வச்சு இதில் குறை இருந்தால் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய ப்ரெஷ்ஷை எடுத்து இதை திருத்தவும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடு அப்படின்னு சொன்னாங்க உடனே அதை வச்சுட்டு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் பார்த்துருக்கா ஒருத்தருமே திருத்தின மாதிரி தெரியல சாயந்தரம் வரைக்கும் பார்த்துருக்காரு ஒருத்தருமே திருத்துற மாதிரி தெரியல அப்புறம் திருப்பி குருக்கிட்ட போய் சொன்னாராம் குருவே பெரிய ஆச்சரியம் என்ன யாருமே திருத்தலை அந்த படம் அப்படியே இருந்துட்டுருக்கு பார்த்தியா பொதுவாக ஏதாவது சஜஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் நிறையா விஷயத்தை சொல்லுவாங்க இல்லைனா உனக்கு அறிவுறுத்த சொன்னால் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனால் அதை எப்படி திருத்தலான்னு நீ சில கேள்விகள் கேட்டேன்னா அவங்களுக்கு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டால் நிறையா விஷயங்களில் மனிதர் அப்படி தான் இருக்காங்க அதனால் நீ அதை பற்றி கவலைப்படாத நீ உன்னுடைய மனசில் தொன்னது நல்ல விஷயத்தை நோக்கி போ நீ நல்லதுன்னு நினச்சா நல்லதை போ பெற்றவங்க என்ன சொல்கிறாங்க அதை மட்டும் கேளு டீச்சர் என்ன சொல்கிறாங்க அதை மட்டும் கேளு ரொம்ப நிறையா கேட்காத அப்படின்னு சொன்னேன் இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்ப்போமே பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபுலவர் வருஷம் ஆணி மாதம் இரண்டாம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் மகம் மாலை ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு பூரம் இன்றைய திதி சஷ்டி மாலை ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு சப்தமி சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம் ராசி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை எமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்னைக்கு முகூர்த்த நன்னால் சஷ்டி திதியும் கூட இந்த சஷ்டி திதி ரொம்ப விசேஷகரமான திதின்னு சொல்லலாம் முருகப்பெருமானுக்கு நினச்சி பிரார்த்தனை பண்ணி வழக்கேற்றினாலே நம்மளுக்கு எல்லா கஷ்டங்களும் போகும் நன்மைகள் தேடி வரும்னு சொல்லலாம் சரி இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவர்களுக்கு புது யுகம் ராசிபால் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை கொண்டு பனிரெண்டு ராசிக்கு உண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பவர்களை நிறைய காரியங்கள் அமோகமான வெற்றி நடக்கும் இது நடக்கலையே நடக்கலையேன்னு வருத்தமெல்லாம் படாதீங்க நிச்சயமாக இந்த காரியங்கள் வெற்றியாக கூடியதாக இருக்கும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டுருக்கவங்க ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கவங்க கடை சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இல்லை இல்லை இனிமே தான் இந்த பிஸ்னஸ்ஸே நான் ஆரம்பிக்க போகிறேன் நினச்சி இருக்கிறவர்களுக்கும் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கேட்ரிங் சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிண்டிருக்கும் கோயில் அர்ச்சகராக யோகா ஆசிரியராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க அஸ்ட்ராலஜராக இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் சில விஷயங்கள்லாம் நம்ம நினைச்சதும் நம்ம சொன்ன விஷயங்களும் அப்படியே அவங்களுக்கு நடக்கும்பொழுது அதன் மூலமாக பாராட்டுதல் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மேஷராசி என்பவர்களுக்கு விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம் ரிஷவராசு என்பவர்களை அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குனால் நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சொந்த பந்தங்களை சந்தித்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்து பண்ணி கொடுப்பீங்க அதுமாதிரி பெற்ற தாய்க்கோ தந்தைக்கோ ஏதாவது உடல் உபாதைகள் அப்படின்னா அப்பப்போ மனசு கலக்கங்கள் இருக்கும் அவ கூட மாட இருந்து கவனிச்சிப்பீங்க இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா பொருட்கள் மறதி இல்லாமல் எங்கேயாவது வெளியில் கொண்டு போகிறது இல்லை வைக்கிறதுல கவனம் என்பது தேவை அதேமாதிரி அவசியம்னா போனால் அனாவசியம்னா போகவே வேண்டாம்னு சொல்லுவாள் ஒருத்தருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது அவங்ககிட்ட நியாயம் இருக்கா இல்லையா சரியா தவறா அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ரிஷபராசு என்பர்கள் கையெழுத்து போடும்போதோ ஒரு விஷயத்தை பார்த்து செய்யும் பொழுதோ அதில் ஒன்றுக்கு நூறு முறை இதில் சரி இருக்கா தவறு இருக்கா இவ்வாட்ட நம்ம வந்து ஏமாறுறமா இல்லையான்னு பார்த்து பண்ணிக்கோங்க இந்த உண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க ரிஷபராசு என்பர்களே மிதுனராசினேர்களே ஒவ்வொரு காரியத்தை நிதானமாக இருந்து சாந்தமாக யோசித்து செயல்படும் பொழுது நல்ல பலன்கள் கூடி வரும்னு சொல்லுவாங்க மாதிரி இன்றைக்கி யாராவது நீங்கள் சந்திக்க போகிறீங்க யாராவது பேச போகிறீங்க அவங்க இல்லை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தியா இன்றைக்கி வந்தது பூரா வேஸ்ட் ஆகிடுத்து இந்த மாதிரி அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் அப்பப்போ வந்துருக்கும் பரவாயில்ல ஒன்றுக்கு நூறு முறை முயற்சி பண்ணால் இந்த காரியத்தை வெற்றி கொள்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரும் நைன்ட்டி பர்சன்ட் எல்லாம் சக்சஸ் ஆகுது சார் என்னமோ தெரில தடங்கள் ஆகிண்டே இருக்குது அப்படிங்கிற கவலைகள் இருந்துருக்கும் கவலைப்படாதீங்க அதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் ஒன்றுக்கு நாலு முறை அந்த காரியம் தடங்களாகும் இருப்பினும் நீங்கள் செய்யக்கூடிய விடாமுயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக திருமண வரன் எதிர்பார்த்துன்னு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் குழந்தை வரன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க மிதுனராசி நண்பர்களே கடகராசினியர்களை நன்மை பயக்கக்கூடிய நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு ரொம்ப நாளாக யோசிச்சுன்னு இருக்கக்கூடிய மாதிரி வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய பண சம்பந்தமான விஷயங்களுக்கு இன்றைக்கி ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு ஹவுசிங் லோன் எதிர்பார்த்துட்டுருவா பர்சனல் லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க அதேமாதிரி பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு நிச்சயம் அந்த காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் கடன் வாங்குறது தப்பதில்லை கடனுக்காக கடன் வாங்குறது தான் தப்புன்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா உங்களுடைய சில முயற்சிகள்லாம் ஏற்கனவே பண்ணியும் அது வந்து தடங்கள் ஆகிடுதுன்னு சொல்லும்போது இப்போது அந்த காரியத்தை எடுத்து நினச்சி உங்களுக்கு சக்ஸஸ் உண்டான சூழ்நிலைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சில சில பிரச்சனைகள்லாம் தீரும் குடும்பத்தில் ஒற்றுமைகள் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிலம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம் சிம்மராசி என்பவர்களை நல்ல நாள் நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள்லாம் பகிரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் விடாமய்ச்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நிறைய கோயில் காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க அதில் உங்களுக்கு ஒரு திருப்திகள் கிடைக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் புதிய முயற்சிகள் மற்றவா உங்களுக்கு நீங்கள் எடுத்து பண்ணும்பொழுது மற்றவாளுக்கு அது ஐயோ இது வரலையேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு குற்றம் சொல்லுவாங்க இன்றைக்கி இல்லையா அந்த ஸ்டோரி மாதிரி தான் அதில் குற்றம் சொல்லுவாங்க அதனால் நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம் நீங்கள் சரியாக பண்ணியிருந்தோம்னா அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க பெற்றவர்கள் ஆசிரியர்கள் அவங்கக்கிட்ட கேளுங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேளுங்க அது உங்களுக்கு நியாயமாகப்பட்டதுன்னா நிச்சயமாக பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதேமாதிரி ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க புதிய பிஸ்னஸ் பண்ணணும்னு எதிர்பார்த்துன்னு இருக்கவங்க வேலை வாய்ப்பில் ஏதாவது புதிய முயற்சி பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயம் அவங்க காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடுங்க சிம்மராசி என்பவர்கள் கன்னிராசி நேயர்களை ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் பார்த்து பார்த்து செய்வீங்க அந்த காரியங்கள்லாம் வெற்றியாகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் டாக்டராக இருந்துட்டு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம் கிளினிக் வச்சுட்டுருக்கவங்க நர்ஸாக இருந்துகிட்டு அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு புதிய முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில விஷயங்கள்லாம் நீங்கள் உங்களுக்குள்ள அந்த அந்த ஆஃபீஸ் சம்மந்தமான மாற்றங்கள்லாம் பண்ணுவீங்கள அதெல்லாம் உங்களுக்கு லாபாரமாக கூடி வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்குன்னு சொல்லுவாங்க கன்னிராசி அன்பர்கள் யார்ட்டையா ஃபோனில் பேசும்போது இல்லை யார்ட்டையா கோவித்து கொள்ளும்போது கவனமாக இருக்கணும் ஏன்னா சட்டுன்னு நீங்கள் ஏதாவது சொல்லி உரிமையோடு ஏதாவது சொல்லிவிடுவார் அதுக்கப்புறம் அவள் ரொம்ப வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அதனால் கவனம் என்பது தேவை சொந்த பந்தத்துக்கு யாராவது ஹெல்ப் கேட்டுருந்தானா அவளுக்கு நிச்சயமாக உதவி செய்யும் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடுங்க துலாராசி அன்பர்களே நிம்மதியான நாள் மனசில் தோன்றின விஷயங்கள்லாம் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு பேசிடுவேன் அதுதான் என்னென்னா சில விஷயங்கள் வந்து இடம் பொருள் அதுக்கு திறந்தாப்பில் பேசணும்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு கோவம் திருத்தினா ஏதாவது டக்குன்னு பேசிடுவாங்க கோவத்தை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் அதே சமயத்தில் இன்றைக்கி எப்பவுமே தடங்களாகிற விஷயம் இன்றைக்கி திடீராக நல்லதாக நடக்கக்கூடிய திடீர் பணவரவும் அறுத்துக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க சில விஷயங்களை ஒரு ரொம்ப கடுமையான தடங்கள் இருக்குது கடுமையான நம்ம முயற்சி பண்ணும் நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது அதை வேறு பேரில் அதாவது உங்கள் பேரில் இந்த பிஸ்னஸ் இருக்குது வேறு பேரில் யாருக்கு ஜாதகம் அவள் பேரில் மாற்றி விட்டு அதை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சில மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு தண்ணீர் சம்மந்தமாக அதேமாதிரி ஜூஸ் ஷாப் வச்சுட்டு இருக்கவங்க ஃப்ரூட்ஸ் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டில் அப்படின்னா காய்கறி சம்பந்தமான ஹோல்சேல் டீலர் கிரானைட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க குவாரி வச்சுட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலியம் கூடிய வரும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு காமாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் விஜயராசி என்பர்களே ஒவ்வொரு காரியத்தை பண்ணும்போது சற்று கவனம் என்பது தேவைன்னு சொல்லுவார் சின்ன வயசுல தான் சொல்லுவாங்க காலில் ஒரு அடிபட்டு தான் அந்த இடத்துலேயே திருப்பி அடிப்படும் கவனமாக அப்படின்னு சொல்லுவாள் அதை பட்ட இடத்துலேயே படும்ன்னு சொல்லுவாள் இது வந்து அடிப்பட்ட விஷயத்துக்கு மட்டும் கிடையாது அனுபவப்பட்ட விஷயத்துக்கும் நான் சொல்கிறேன் எந்த காரியத்தை பண்ணாலும் ஏற்கனவே ஒரு அனுபவமாக இருக்கா இனிமேல் அது பண்ணப்படாதுன்னா அதை விட்டுரும் அதில் அடிக்டாக இதை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா நிறைய பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாள் அதனால் அதுலேருந்து மாற்றிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அரசியலில் இருக்கிற நல்ல முன்னேற்றம் புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஆமாம் சினிமா சம்பந்தமான துறைகள் இருக்கிறவர்களுக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு வெற்றி உண்டாகும் இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க விச்சிகராசி ராசி தனுர்ராசினேர்களை சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றி சிந்திப்பீங்க கோயில் காரியங்கள்லாம் பற்றி யோசிப்பீங்க திருமணம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீரந்தங்கள் என்ன போன்ற விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் நிறைய யோசிக்கக்கூடியதாகவும் அதற்குண்டான தேதிகளெலாம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் சொந்த பந்தங்கள் இந்த சொந்த பந்தங்களுடைய ஒற்றுமைங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே போல் நம்ம அவர்கிட்ட நல்லா பேசுகிறது பழகிறது அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம அப்பா அம்மாலாம் விட்டுட்டா இனிமே நம்ம அப்படி இருக்கக்கூடியாது நம்ம தெரிந்தவா சகோதர சகோதரர்கள்ட்டெல்லாம் யதார்த்தமாக பேசணுன்ற முயற்சியெல்லாம் எடுப்பேன் அதில் நிறைய தடங்கள்லாம் வரும் அதையும் தாண்டி நல்ல பலன்களும் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பரம எதிரியாக நினச்சிட்டு இருக்கவா ஃப்ரெண்டாக மாறிடுவா ரொம்ப ஃப்ரெண்டாக நினச்சிட்டு இருக்கவா எதிரியாக மாறிடுவா அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைய தினத்தில் அன்னதானம் யாருக்கா தான தர்மங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க அதில் ஒரு மன திருப்தி கிடைக்கும் வேலை மாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு நல்ல செய்திகள் உண்டு தனுராசு என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிலம் கருணீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடுங்க விசேஷ வழிபாடு மாரராசு என்பர்களை பரிசல் வந்து குவியக்கூடிய நல்ல நாள் அதான் நிறைய விஷயங்களில் பார்த்துட்டுலன்னா யதார்த்தமாக யோசித்து அந்த காரியத்தெல்லாம் சக்ஸஸ் பண்ணிவிடுவேன் வெற்றியாகும் வெற்றியாகணும் வெற்றியாகணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்களில் நிச்சயமாக வெற்றியாகும் முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாள் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன்னா அந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்குள்ளான சூழ்நிலைகள் இருக்கும் ஒரு சில நேரங்களில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் மன வருத்தங்கள் இருக்கும் அது யாட்டையாக சொன்னால் ஆறுதல் இருக்குமே நினப்பார் அதே மாதிரி யாட்டியாக பேசுவேன் மன ஆறுதல் கொண்டு வரும் ஒரு வேலை இல்லை அப்படின்னா சுவாமி ரூமில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணுவேன் அதுவும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் மன திருப்தியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது மலராசு என்பவர்கள் சில நேரம் மனசில் சங்கடப்பட்ட வார்த்தையை டக்குன்னு யாட்டையாக சொல்லிடுறாருங்க அது சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா நீங்கள் யாரையா பற்றி சொல்ல அதை அவாட்ட போக அதை அவாட்ட போக அப்படி பரவி எடுத்துரும் அப்படின்னு சொன்னால் அது பின்னாடி பார்த்துட்டெல்லாம் அவங்களுக்கு மன சங்கடங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கும்பராசி என்பர்களே நல்ல நல்ல முயற்சிகள்லாம் நல்ல பலன்களை கொடுக்கணும்னு சொல்லுவான் நன்றே செய் இன்றே செய் இப்பொழுதே செய் எல்லா காரியங்களும் நம்ம வந்து முயற்சி பண்ணும்போது எக்ஸிக்யூட் பண்ணுறது சீக்கிரமாக பண்ணிடணும் ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம் ஹேர் டிசைனராக இருந்துகிட்டு அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் யோகா ஸ்டுடியோ வச்சுட்டுருக்கிறவங்க ஜிம் வச்சுட்டு இருக்கிறவங்க மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிற வளர்க்கெலாம் ரொம்ப அற்புதமான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருந்துருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கோயில் பணியாளராக இருந்துகிட்டு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துகிட்டு சில நேரங்கள் நம்ம முயற்சித்த விஷயங்கள்லாம் தெய்வாதீனமாக டக்குன்னு நடந்துடும் அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய திருப்திகள் கரக்கூடியதாக இருக்கும் சகோதர சகோதரிகள் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் பார்த்துட்டிங்கன்னா நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடுங்க விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மீனராசி என்பவர்களை விவேகமான சிந்தனை ஒரு காரியம் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஆப்போசிட்டா என்ன யோசிக்கணும் இதில் எப்படி ஜெயிக்கிறது எப்படி இதில் வந்து முன்னேறணும் அப்படிங்கிற யோசனைகள் உங்களுக்கு நிறையா இருந்துகிட்டு இருக்கும் சில காண்டாக்ட்ஸ் அந்த காண்டாக்ட்ஸை வச்சுட்டு உங்கள் லைஃபை வந்து அப்படியே அப்படி எப்படி எப்படி அப்படியே அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பாராட்டுதல் பெறுவீங்க திடீர் நல்ல செய்திகள்லாம் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு நேரம் நல்லா இருக்குங்காட்டு தான் இறைவன் இந்த வாய்ப்புகள்லாம் கொடுக்குறான்னு ஒரு சந்தோஷப்படுவீங்க விடாமைய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன 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 உங்களுடைய நகர்வுகள் பின்னாடி பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் எதிர்பார்த்த போஸ்டிங்கும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு விசேஷ வழிபாடு பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலங்கள் பார்த்துட்டோங்க அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து ஷைன் ஆகணும் நம்ம வந்து நல்லா ஜொலிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது நட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாள் இன்றைக்கி அந்த நட்சத்திரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நட்சத்திரம்னா என்ன அதாவது இன்றைக்கி உங்கள் நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் இந்த நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு தீபம் ஏற்றிக்கணுங்க நட்சத்திரத்தன்னைக்கு தீபத்தை ஏற்றிண்டு கரெக்ட் அடுத்த நட்சத்திரம் வரை வரைக்கும் டெய்லி தீபம் ஏற்றிட்டு வரணும் ரெண்டு தீபம் கடைசியிலே உங்கள் நட்சத்திரம் வரும்போது இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்றணும் இது கோயிலில் ஏற்றலாம் இல்லை வீட்டில் ஏற்றிக்கலாம் இது வேறு நட்சத்திர தீபம்னு பேர் இதை தொடர்ந்து நம்ம வந்து நம்ம வந்து செய்து பார்த்தோம்னா நல்ல பலன்கள் இருக்குது சார் இப்போ தான் நட்சத்திரம் முடிஞ்சு திருப்பி நான் இருபத்தேழு நாள் வெயிட் பண்ணோமே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பே கிடையாது இன்றைக்கி என்ன நட்சத்திரமோ இந்த நட்சத்திரத்துலேருந்து நோட் பண்ணிக்கோங்க இன்னிலேருந்து ரெண்டு தீபம் ஏற்றி ஏற்றிண்டே வாங்க உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு இருபத்தேழு தீபம் ஏற்றி இதே நட்சத்திரம் அதாவது இன்றைக்கி என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தில் அதை பூர்த்தி பண்ணுங்கள் இப்படி நீங்கள் நட்சத்திர தீப வழிபாடு பண்ணால் வாழ்க்கையில் பெரிய நிலைக்கு வரணும் நான் முயற்சியெல்லாம் பண்ணுறேன் சார் பாருங்கள் நீங்கள் தீபம் ஏற்றினா மட்டும் வெற்றி கிடைக்காது முயற்சி ரொம்ப முக்கியங்க நான் பெரிய முயற்சி பண்ணுறேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது இந்த இந்த காரியத்தை எடுத்து பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லா இருந்தது சக்ஸஸாக இருந்ததுன்னா இன்னும் அதில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் அற்புதமான வழிபாடு நட்சத்திர தீப வழிபாடு இன்றைக்கி நட்சத்திர தீப வழிபாடு பற்றி தான் நம்ம பார்த்தோம் இந்த ஆன்மீகத்தை கொள்ள நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பிரத்யேகமாக நம்ம சொல்கிறது இதை நிறையா பேருக்கு சொல்லி அவள் வாழ்க்கையில் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியிலே நம்ம சொல்கிற வழக்கங்கள் இருக்குது சரி வரக்கூடிய பௌர்ணமி இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி பார்த்துட்டேன்னா துர்கா சப்தசதி பாராயணம் துர்கா சப்தசதி பாராயணத்தோடு சேர்த்து ராஜ மாதங்கி ஜபம் தொழிலில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி நிறைய பேர் கேட்டுருக்கு இல்லையா அதற்காகவே ராஜமாதங்கி ஜபம் தடங்கள் ஆனது அதுலேருந்து மீன்றதுக்கு அதேமாதிரி தொழில் எனக்கு ஒரு திருப்தியாக வர்றதுக்கெல்லாம் இந்த ராஜமாதங்கி ஜபம் ரொம்ப விசேஷகரமானது சரி நானும் என் பேரை பதிவு பண்ணிக்கிறோம் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க டீட்டெயில்ஸ் தருவாங்க பதிவு பண்ணிக்கோங்க இதை தாண்டி இந்த பௌர்ணமிட்டும் பௌர்ணமிக்குள்ளே இடப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய ஜப தபங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அவங்க டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தருவாங்க மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிற ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்ன மகேஷர் நன்றி வணக்கம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா நன்றி